ஹலோ கைஸ், இண்டியன் டூ நம்ம சங்கரோட டேரக்ஷனில் மிகப்பெரிய பட்ஜெட் இல்லாமல் உலகநாயகன் நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் இண்டியன் டூ. இந்த படம் தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்க போகிற படம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இண்டியன் டூ நம்ம டேரக்டர் சங்கர் பார்த்தீங்கன்னா லைக்கா படத்துலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு எடுத்திருந்த படம் தான் இண்டியன் டூ. இந்த படத்தை திடீர்னு ட்ராப் பண்ணிவிட்டு தெலுங்குல பார்த்தீங்கன்னா நம்ம ராம்சரனை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை எடுக்க போயிட்டார். அவருக்கு அந்த கடன் பிரச்சனால பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இண்டியன் டூ படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 பாட்டாக ரிலீஸ் ஆக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 400 கோடி மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஆடியோ ரிலீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 65 கோடின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்க போகிற படமே இண்டியன் டூவாக தான் இருக்கும். ஸோ அந்த படம் மிஸ் ஆனாலும் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு வில்லனாக நடிக்கிற கல்கி படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கன்ஃபார்ம் 1000 கோடி அடிச்சிருன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தோட கேஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்லாம் உள்ள இருக்காங்க. ஸோ நம்ம கமல் சாரோட லைனை பார்க்கும்போதெல்லாம் அடுத்தடுத்து 1000 கோடி ரெடி தான் தோணுது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா இண்டியன் டூ தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் எந்த படம் 1000 கோடி அடிக்க போகுதுன்னு தோணுதோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.